ஹலோ கைஸ், நான் தான் நவீன். நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் யூடியூப் சேனல். ஸோ என்னடா இந்த வாய்ஸ் ரொம்ப நாள் கேட்க மறந்துருப்பேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கிற நிறைய டிப்ரெஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக சில ட்ராவல்ஸ் விஷயமா நிறைய வெளியே லாங்காக பைக்கில் இல்லாமல் சில வேன் மற்ற விஷயங்களை பிடிச்சி போயிட்டு வந்தேன். நிறைய சில பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக அதை தெரிஞ்சிருப்பேங்க நான் எங்கெல்லாம் போனேன் அப்படின்னு. ஸோ அதை பற்றி தனி ஸ்டோரியாக ஒன்று போடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டோலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது மோட்டோலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப் தான். ஸோ ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்னு கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்னு எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மோட்டோலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரி எந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறேன், அதுவும் தெளிவாக பேச போகிறேன். ஒரு மோட்டோலாக் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நான் என்னோடய ஸ்டோரியை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். சரி ரைட், ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வீடியோ கண்டக்கலையே வந்தாச்சு. இன்ட்ராயிருச்சு, இன்ட்ரோலாம் பார்த்துருப்பீங்க சார். ரைட், ஓகே, இதெல்லாம் எப்போவும் போடுறதானடா போட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. ரைட், ஓகே, ஒரு மோட்டோலாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, முதல் விஷயம் நமக்கு ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். தேவையான ஒரு மூணு விஷயம் சரிங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் கேம் வித் நல்ல ஒரு எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட்டோட இருக்கிற ஒரு ஆக்ஷன் கேம் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக் ஓட்டுற திறமை. ஆக்சுவலாக இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை நான் வீடியோக்குள்ளே நல்லா முழுசாக போகும்போது தெளிவாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க, மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு முயற்சி. அதாவது இவ்வளோதான் உங்களுக்கு தளர விடாமல் உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மூணு விஷயம் இருந்தால் போதும். நீங்கள் மோட்டோலாக் ரொம்ப ஈஸி தான். இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போனால், உங்களுக்கு என்னென்ன எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, முதல் முதல் ஒரு ஆக்ஷன் கேம் வித் எக்ஸ்டர்னல் மைக்கோட அந்த இதை வாங்குறது தான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தான் ஒரு ஆக்ஷன் கேம் வாங்கினேன். ஸோ என்னோட ஸ்டோரியன்னு சொல்லி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. நிறைய பேர் என் கூட சேர்ந்து மோட்டோலாக்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நிறைய கதை இருக்குது. சரி, இருந்தாலும் நான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேமரா என்ன ப்ரோ உங்களுக்கு, நீங்கள் என்ன கேமரா வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கேம் அண்ட் பெஸ்ட்டு கேமுன்னு சொல்லலாம் அந்த ஆக்ஷன் கேமில் அப்படின்னு சொல்கிறத பார்த்தேன் அப்படின்னா, என் மொபைல் தான். என்ன காமெடியாக இருக்கா, உண்மையாக சொல்ல போனால் நான் மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. ஒரு அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு மூணு கேமரா அந்த மாதிரி ஒரு மொபைலில் மூணு கேமரா வர்ற மாதிரிலாம் மொபைல்ஸ்லாம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஆங்கிள், அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னா, மொபைலில் அப்போ வந்து டைக்கிட்டு தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, மொபைல் எடுத்து டேரெக்டாக வைக்கிற மாதிரி ஒரு மவுண்ட் இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஆஹா, ஐயோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்டராப்ட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டோரி லைட் டப்புனு ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். சரி ரைட், ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் டேரக்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். சரி ரைட், ஓகே, நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட முதல் கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு கேமரானா மொபைல் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த அல்ட்ரா வைடாங்கல் வரும்போது எனக்கு அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு, நம்ம நார்மல் மொபைல் மவுண்ட் இருக்குல்ல பைக்கில், அந்த மவுண்ட் எடுத்து அதை ஹோல் போட்டு அந்த ஹெல்மெட் இதெல்லாம் இங்கே இல்லை, என் கைட்டில் எல்லாமே போச்சு, அவ்வளோதான். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஆக்ஷன் கேம் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் சரிங்களா. ஸோ அதை வச்சு ரெண்டு வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் அதை அப்லோட் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலைசேஷன் இல்லை. சரி ரைட், ஓகே, அப்போ ஒரு ஆக்ஷன் கேம் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைக்கு மொபைலில் இருக்குது, பட் நம்ம அந்த டைமில் ஒரு நான் ஸ்டார்ட் பண்ண 2016 ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த இது இல்லை சரிங்களா. சரி அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு, ஒரு 2017 டைமில் தான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் செகண்ட் ஹேண்டில் ஒரு கேமரா சேல் பண்ணார். என்ன கேம் பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஐஸ் வீலாக் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா, ஒரு ஆக்ஷன் கேம் வித் எக்ஸ்டர்னல் மைக்கோட இருந்த ஒரு ஆக்ஷன் கேம் அண்ட் எல்லா அமௌண்ட்டோட சேர்த்து கிடச்சது. ஸோ செகண்ட் ஹேண்டில் அந்த கேமரா வாங்கினேன். எவ்வளோ ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5000 இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ தான் என்னோட முதல் வீடியோ, ஹீரோ பைக்கை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி சரிங்களா. Xtreme 200R சொல்லிட்டு ஒரு பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி மொதல் வீடியோவை போட்டிருந்தேன். என்னோட மொதல் பார்க்கணும் விருப்பம் தான், மேலே கார்டு கொடுக்குறேன், அதோட ஃபுட்டேஜஸ் டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மைக்கு எல்லாமே செம இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சரிங்களா. மைக் எக்ஸ்டர்னல் மைக் என்னோட பெஸ்ட் சஜஷன். நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு கேமரா இருக்குன்னா, என்னோட ஃபஸ்ட் சஜஷன் ரெண்டே ரெண்டு கேமரா தான், SJ 6 Legend, அப்படி இல்லைனா கோடாய்ஸ் வீலாக் எடிஷன். இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா மைக் எக்ஸ்டர்னல் மைக்கோட விலையும் கம்மி அப்படின்னு சொல்கிறத தான் பெஸ்ட்டு. ஏன்னா பாருங்கள், ஒரு கோப்ரோ இப்போ நான் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட Hero 5 செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் சரிங்களா. ஒரு Hero 5 செகண்ட் ஹேண்டில் இருக்குது. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கு எக்ஸ்டர்னல் அடாப்டர் வேணும், ஒரு மைக் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணு பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்டர்னல் மைக் ஃபிட் பண்ணதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வாங்குறதுக்கே நான் பட்ட பாடு இருக்குதே சொல்லவா வேணும். சரி ரைட், ஓகே, அதெல்லாம் பேசுனா கதை பெருசாக போயிட்டே இருக்கும்.
இப்படி இருக்க நிலமையில வந்து நான் எக்ஸ்டர்னல் மைக்லாம் வாங்க முடியாதனால என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைக் எடுத்த மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி தான் நான் வந்து தனியாக மெர்ஜ் பண்ணி பண்ணிட்டுருக்கேன். நிறைய வீடியோவில் பாருங்கள், கொஞ்சம் என்ன சொல்ல அந்த இது இருக்கும், உங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசம் தெரியும், கோப்ரோட மைக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். சரி, ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மோட்டலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன், எடுத்த உடனே கோப்ரோக்கு போகிறதா விருப்பம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஸோ பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு வந்து பைக் இருக்கிறதே பெரிய விஷயம், அதனால் நான் பைக் இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கிருக்கேன், ஸோ ஒரு விலாக் போகணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3-4 தௌசண்ட்ல நீங்கள் செகண்ட் ஹேண்டாக நிறைய கேம் இப்போ நான் எல்லா இடத்துல விற்றுக்கிட்டு இருக்காங்க, YI 4K. ஆனால் அதிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சப்போர்ட் கிடையாது, அதுக்கு வந்து என்ன பண்ணி மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி தான் தனியாக தான் வந்து மெர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க், டபுள் ஒர்க் ஆயிரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்எல் மைக் சப்போர்ட்டோட வாங்குறது பெஸ்ட்டு, புதுசாக வாங்குறீங்க இல்லை ஒரு செகண்ட் ஹண்ட்ல வாங்குறனால எக்ஸ்எல் மைக் சப்போர்ட் இருந்தால் பார்த்து வாங்குங்க, அதுதான் நல்ல விஷயம். ஒரு ஆக்ஷன் கேம் வாங்குறதா இருந்தால் அப்படி தான் வாங்கணும், வண்டியோட நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரெட்டாவது சொன்ன சரியாக தப்பு மன்னிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்லிடுறோம் அப்படின்னா, கேரளாவில் இப்போ ஒரு புது ரூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும், அங்கே போய் ஆக்ஷன் கேம் மாட்டக்கூடாது அண்ட் வீடியோ எடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களோட பைக்லேயோ ஹெல்மெட்லேயோ உங்கள் ஜாக்கெட்லேயோ எதுலேயுமே இருக்கூட, மீறி இருந்தால் கேமரா பறிமுதல் செய்யப்படும், அது போக ஃபைன் ஹீன் கேஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. எதுக்காக எந்த ரீசன் கண்டுபிடி பண்ணாங்க அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம், லைசன்ஸ் இல்லாத அண்டர் 18 பசங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட வீடியோ கெத்தாக காட்டணும் ரீல்ஸ் காட்டணும்னு சொல்லிட்டு கேமரா ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அவங்க பண்ணுற கூத்து இருக்குதே, அதை பார்த்த சில கவர்மெண்ட்ஸ் தான் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதை தடை பண்ணிட்டாங்க. ஸோ கேரளாவுக்குள்ள என்டர் ஆகும்போது தயவுசெய்து சாக்கிரதையாக இருங்க, கேமரா பறிமுதல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து கிடனாக கூட எடுக்காதீங்க சரிங்களா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான், இங்கே லைட் லைட்டாக எடுத்துக்கோங்க, மற்றபடி வேறு எதை எடுக்காதீங்க, பைக்கு யூஸ் பண்ணி எடுக்காதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், நான் உங்கள் கேமரா பாதுகாக்கிறேன் சொல்கிறேன். உங்களை பார்த்து உங்கள் வீடியோவை பார்த்து சில பேர் வந்து நல்லதாக நல்ல விதமாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நான் ஒரு பைக் ஓட்டுறேன் ரூல்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக ஓட்டுறேன்னா, இப்போ என் வீடியோ யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு விஷயம் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் உங்களுக்கு. சின்னா நீங்கள் வந்து சில சொல்கிற சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே இப்படி தான் இருக்காங்க, மோட்டோலாக்ஸ் இப்படி தான் பண்ணுறாங்க, பைக் ஓட்டுறாங்க இப்படி தான் ஓட்டுறாங்க அப்படின்னு சில புதுசாக வர்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் எடுத்த உடனே ரேஸை போட்டு வீலிங்லாம் தூக்கி அதை ஒரு வீடியோவாக ஏண்டா சரி விடுங்க வீடியோவை போட்டு அதை வச்சு சில பேர் வந்து தப்பு தப்பாக பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் தயவுசெய்து பண்ணாதே, ஒரு மோட்டலாக் ஸ்டார்ட் பண்ணுறவங்க சரிங்களா. உங்களோட நீங்கள் ஒரு வேளை யங்ஸ்டராக இருந்தீங்க, ஓகே நான் இப்போ தான் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் உணர்ச்சிகள்லாம் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, குறைச்சிட்டு நார்மலாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புதுசாக கண்டென்ட் வந்துச்சு அந்த கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க, விடக்கூடாது. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதில் உட்காந்து வீடியோ போடுறீங்களா உங்களோட மோட்டலாக் பற்றி போடுறீங்களா, வீடியோ வந்து தொடர்ந்து போடுங்க. இப்போ நான் வந்து இடையில போடாமல் இருந்த காரணம் வந்து எனக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம், ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பட் அந்த டைமில் அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக தான் இதான் ஒரு முயற்சி, இது இருந்தாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. மக்கள் அப்படி பார்க்குறாங்க, இன்னொருத்த வந்து நீ கேமரா மாட்டிருக்க பார்த்துட்டு அப்படி இருக்குமே இன்னும் எப்படி அழகிறான் எப்படி அழகிறான் நம்மளை பைத்தியக்காரன் கூட சொல்லுவாங்க, கண்டுக்கக்கூடாது. நம்ம வாட்டு நம்ம மோட்டலாக் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட கண்டென்ட் எடுத்து கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும் வீடியோ, அப்போ தான் நம்ம வந்து சேனல் வந்து ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வீடியோவுக்கு ஒரு 100 வியூவர்ஸ் இருந்தாலும் ஒரு 10 வீடியோவுக்கு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள், தெரியுதா 1000 வியூவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வீடியோ போட்டு 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 வியூவர்ஸ் வருதோ வரலையோ போட்டுக்கிட்டே இருங்க, அதன் மூலமாக வந்து உங்களுக்கு சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துக்கு ரீச் ஆகும். நிறைய வீடியோஸ் நீங்கள் போட போட தான் நிறைய இடத்துக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து சஜஷனில் போகும், யூடியூப்பே வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல சரிங்களா. ஸோ இவ்வளோ தான், ஒரு மோட்டலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, இவ்வளோ தான். இதுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் பெருசாக செலவு பண்ணணுமோ, இந்த நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ லைட்டு இந்த DSLR கேமரா அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ இதெல்லாம் வந்து இப்போ வாங்கினது தான், சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு கேம் நான் சொன்ன மாதிரி தான் மொபைல் தான், மொபைல் அண்ட் பார்த்தீங்கன்னா கோனாய்ஸ் வீலாக் எடிஷன் அதுதான், வேறு எதுவுமே நான் வாங்கலை. பைக் நல்லா ஓட்டினேன், நல்லா கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டேன், இவ்வளோதான். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணது சரிங்களா, இது இந்த கேமரா அப்புறம் இந்த ஸ்டூடியோ லைட் என்னோட இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேனே இதெல்லாம் பார்த்தேன்னா இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணது சரிங்களா. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அன்பாக்சிங்லாம் போட்டிருப்பேன், எல்லாமே தான் இப்போ இந்த எனக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வீட்டில் சப்போர்ட் கிடையாது, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும், இது என்னோடய சைடாக ஒரு ஃபேஷன் மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் புரிய வைக்கணும். வீட்டை எப்படிடா ஒத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அது வேறு நான் சொல்லணும்ல, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் அது ஒத்துக்கலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பையன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் மற்றவங்க வீட்டில் நீங்கள் சொல்லி புரியுவீங்க, ஒரு மோட்டலாக் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அண்ட் எனக்கு சில பேர் ஏர்னிங்ஸ் காண்டி பண்ணணும், ஸ்டார்டிங்கே ஏர்னிங்ஸ் காண்டி பண்ணணும்னு மட்டும் நினச்சி மோட்டலாக்கில் வராதிங்க, ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் இருக்காது. மொதல் விஷயம் தயவுசே சொல்கிறேன், ஒரு தனியாக ஒரு ஜாப் பார்த்துட்டு உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஒரு ஃபேஷனை காண்டியானா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணுங்கள். இதில் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எதுவுமே கிடையாது, அது உங்களோட திறமையை பொறுத்தா இருக்குது. சில டைம் வந்து ஒரு 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே சட்டுன்னு ஏறிட்டிங்கன்னு வைங்களேன், அப்போ வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அப்படிலாம் வந்து ஒரு மோட்டலாக் நடக்கிறது கஷ்டம்.
ஏன்னா என்ன தான் வந்து லேக்லன்ற வியூவர்ஸ் போனாலும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது கம்மி தான். ஏன் எக்ஸ்பெஷலி என்னோடய சேனலும் அப்படி தான் இருக்குது. தயவுசெய்து சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 99% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். எடிட்டிங் இதில் பண்ணேன், எனக்கு லேப்டாப்லாம் வேணும் வந்து அந்த மாதிரி நான் வச்சிருக்க மாதிரி லேப்டாப் அது இதுன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், லேப்டாப்லாம் ஒன்று கிடையவே வேண்டாம். மொபைலில் கைனிமாஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா விஎன் எடிட்டர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனது இன்ஷாட்டு கிராக்டு வெர்ஷன்லாம் இல்லாமல் அப்போ போகுது. விஎல்எல்ஓ கிட்டத்தட்ட எக்கச்சக்க வீடியோ எடிஷன் எடிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. யூஸ் பண்ணுங்கள், அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலே போதும். அதுவே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதுக்குன்னு அந்த மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ நான் வந்து 2016 சேனல் ஆரம்பித்து இப்போ 2021 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. ஆனால் என்ன, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி அப்படி 5 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அப்கிரேட்டே எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பேன், பணங்களை சேர்த்து வச்சு எந்த அளவுக்கு நான் எடுத்திருப்பேன், எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் வச்சு எதெல்லாம் வந்து நான் உழைச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எடுத்தவனே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல பணம் இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணுவான். பட் மோட்டலாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாமே பணம் இருந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோ கிளாஸ் பசங்க தான் பண்ண ரொம்ப ஆசைப்படுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், நானும் வந்து அப்படி இறங்கிலேருந்து வந்தவன் தான். சரி ரைட் ஓகே, பேசியாச்சு அவ்வளோதான். மோட்டலாக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு கேமரா, நல்ல பைக் ஓட தெரிஞ்சிருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நல்ல நீட்டாக ஓட்டணும். உங்கள் பைக் நீங்கள் ஓட்டுறதை பார்த்து சில பேர் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நல்ல குட் டிரைவர், நல்லா பண்ணுறாங்க, நல்லா மோட்டலாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஓட்டுறத வச்சு தான், நீங்கள் உங்களை வச்சு தான் அவங்க சில அவங்களோட பேரண்ட்ஸில் அவருக்கு வந்து உங்கள் பையன் நல்ல வீடியோ பார்க்குறான்னு கொஞ்சமாக மதிப்பு வரும். நீங்கள் எடுத்தவொடனே ரேஸுக்கு வீலிங்கும் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து உங்களால் சில பேர் கெட்டு தான் போவாங்க, சரிங்களா? ஆக்சிடென்ட்ஸில் எக்கச்சக்கமாக உங்களால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, முயற்சி விடக்கூடாது, கட்டைஸ் வரைக்கும் விடக்கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், விடவே விடக்கூடாது. இவ்வளோ தான் இந்த மூணு விஷயந்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் உங்களுக்கு வேறு ஆக்ஷன் கேம் இல்லை, எனக்கு ஆக்ஷன் கேம் இல்லை, எனக்கு அவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மொபைல் ஒன்று இருக்கும், மொபைலில் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். இப்போ உள்ள மொபைலெலாம் இப்போ மொபைலுக்கான மவுண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதோட லிங்க் இருந்ததுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆக்ஷன் கேமோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேவா? எடுத்த உடனே கேமரா வாங்கிட்டு ஐயோ எக்ஸ்டர்னல் மைக் இல்லையேன்னு சொல்லிட்டு தனி மைக் வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ 2 தடவை எடிட் பண்ணி எரிச்சப்பட்டு பிறகு சேனலே வேண்டான்னு போயிடாதீங்க, சரிங்களா? வாங்கும்போதே ஒழுங்காக பார்த்து வாங்குங்க, சரிங்களா? இவ்வளோதான். ஓகே, பாய், டேக் கேர். கொரோனா 3rd வேவர் வரப்போகுது, ஸோ ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, பாய், சீ யூ.